சேனல் லான்ச்சு நீங்க வந்து எவ்வளவு பேரை வளர்த்துருக்கீங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். பிக் பாஸ் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் சேனல் லான்ச்சும் இல்லையோ, உங்களுக்கு லஞ்சுக்கு ஒரு இடம் கிடைக்கும் சாப்பிட சேனல் லான்ச்லாம் இல்லை. பெருசா வளர்ந்துருக்கணும் வாழ்க்கை சேனலோட நேம் வந்து ரிவீல் பண்ணுங்க. நீங்க தான் சேனலோட நேம் வந்து ரிவீல் பண்றீங்க, சேனலோட பேர் இப்படி இருக்குங்க. எடுத்துட்டு அப்படியே கெஸ் பண்ணீங்கன்னா நம்ம சேனலோட பேர் வரும். சரி, சேனலோட பேர் வந்து ரிவீல் பண்ணுங்க. ஆமா, ரிவீல் பண்ணுங்க. இது என்னது? நான் இது இப்போதான் சேனலோட பிக் பாஸ் அந்த பணம் மூட்டை ஒன்று வச்சாங்க, அந்த மாதிரி இருக்குது. இதுல பணம் மூட்டைலாம் இல்லைங்க, சேனலோட பேர் இதுலதான் இருக்கு. பேர் இருக்கு, புதுசா அந்த போர்டிங் மெதை கொடுப்பாங்க. அது கொடுப்பாங்க, ஆனா நம்ம வந்து எதையும் கொஞ்சமாவது வித்தியாசமா செஞ்சு பார்ப்போமே அப்படின்னு ஒரு சின்ன எண்ணத்துல தான். வேற ஒண்ணும் இல்ல, நீயே ஒரு வித்தியாசம் தான்டா. பழைய இந்த அரண்மனை எல்லாம் ராஜா காலத்துல கொடுப்பாங்கல்ல, பொற்காசு டேய், என்னடா கஞ்சி தண்ணியில ஊத்துது? டேய் குடிமா, கரெக்டா குடிமா. பாலிய பச்சை மிளகாய் பார்க்கும் போது டவுட் இருக்குது, என்ன இது வித்தியாசமா இருக்கு. ஆனா நல்ல ஒரு டைட்டில், பழைய சோறு பச்சை மிளகாய் எலுமிச்சை பிடிக்கிறது சாப்பிடலாமா? பழைய சோறு பச்சை மிளகாய், எங்க யூடியூப் சேனலோட நேம் வந்து பழைய சோறு பச்சை மிளகாய். இந்த பச்சை மிளகாய் தான் இந்த பழைய சோறும். பழைய சோறு பச்சை மிளகாய் இருக்கலாம் பச்சை மிளகாய் காரமா இருக்கலாம் ஆனா இது ஒரு காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிட நல்லா இருக்கும். இதுல வந்து அவ்வளவு எழுத்துக்கான விஷயம் நிறைய அமெரிக்கா கண்டுபிடிச்சிருக்காங்க. இது எந்த அளவுக்கு அமெரிக்கா லெவலில் போய் ரீச் ஆச்சோ அந்த மாதிரி இந்த பழைய சோறும் பச்சை மிளகாய் யூடியூப் சேனல் வந்து நல்லா ரீச் ஆகும். தம்பி, உங்க சேனலை பத்தி தான் பேசிருக்கேன், நீங்க தான் நடிக்க போறீங்க, உங்களுக்காக தான் இதை ஆரம்பிச்சிருக்காங்க புரிதா. நீங்களே இப்படி திரும்பி தான் சாப்பிட்டீங்களா? வந்தோம் எல்லாம் இன்னும் தெரியல. சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க தம்பி? நீங்க சாப்பிட்டீங்க? வேற பிரியாணி? வேற வேற இல்ல, பிக்ஸ்லாம் சாப்பிட்டீங்க? பிக்ஸ்லாம் யாரா வந்து ஃபுல்லா சாப்பிட்டீங்க? அப்ப இது ஒண்ணு ஆரம்பத்துல இருந்து உங்களுக்கு தெரியாது, சாப்பிட வந்தீங்கல்ல. தேங்க்ஸ் மேம், நன்றி நன்றி. பழைய சோறு பச்சை மிளகாய் இது வந்து நம்ம ஸ்மோக் கப் பார்பிக்யூவோட மேனேஜர் மேம். ஆமா, இன்னைக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுங்க. உங்க ஹோட்டல்லே ஒரு அநியாயம் நடக்குதா கேட்க மாட்டீங்களா? என்ன பாருங்க, உள்ள வந்து பாபிக்யூ இருக்கும், சிக்கன் இருக்கும், மட்டன் இருக்கும், நிறைய ஃப்ரைட் தந்தூரில இருக்கும். அந்த இடத்துல வந்து ஒரு பழைய சோறும் பச்சை மிளகாய் கொண்டு வந்து பண்றாங்க. அது ஒரு ஃபுட்டு, நம்ம ஒரு கம்பெனி. என்ன புது புது ஃபுட்டு வந்தாலும் ஆரம்பிச்ச இடத்துல சாப்பிட்டேன், சூப்பரா இருக்கு.
நல்லா டேஸ்டாகவும் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். நல்லா உங்களுக்கு எல்லாமே ஃப்ரெஷ் ஃபுட்டு தான். சீ ஃபுட்டு மெயினாக நமக்கு சீ ஃபுட்டில் ஃபிஷ் ப்ரான் சிக்கன்ஸ் இது மூணுமே நம்ம கம்பெனியில் பெஸ்ட்டான ஒரு பொசிஷன். நல்லா இருக்கும், நல்லா இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பர் சூப்பர், வாழ்த்துக்கலாம். தேங்க்யூ. அப்புறம் வந்து நம்ம பழைய சோறு பச்சை அந்த யூடியூப் சேனல் வந்து சூப்பராக வரணும், நல்லா டெவலப் ஆகணும், நல்லா ரீச் ஆகணும், நிறைய மக்களுக்கு போய் சேரும். ரெண்டாவது வந்து இவங்க எல்லாமே ஒரு ஆர்டிஸ்ட்டு தான். இந்த அம்மா வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் சூப்பர் ஸ்டாரில் வந்துட்டு பண்ணியிருக்காங்க, நல்ல ஒரு காமெடி ஷோ, கிட்ஸுக்கான ஒரு ஷோ. அப்புறம் வந்து இவரும் அதில் பண்ணியிருக்காரு, இவரும் அதில் பண்ணியிருக்காரு. விஜய் டிவியில் கூட கலக்க போகுது சொல்லி, விஜய் டிவியில் வந்துட்டு விஜய் டிவியில் கலக்க போகுது யாரில் வந்து கேஜிஎஃப் கூட பண்ணியிருக்காங்க. எல்லாரும் மதுரை முத்து ரோபசங்கர் எல்லாரும் போட்டு நம்ம கலாய் கலாச்சாரம் பயணி பண்ண எல்லாரும் போட்டு நல்லா ரீச் ஆச்சு. இன்னும் இதே மாதிரி இந்த யூடியூப் சேனல் நல்லா ரீச் ஆகணும், அதுக்காக வந்து என் சார்பாகவும் என்னோட ஃபேன் சார்பாகவும் வாழ்த்துக்கிறேன். நல்லா வாழணும் சொல்லி கடவுளை வேண்டிக்கிறேன். சூப்பர், நன்றிண்ணா, ஆல் தி பெஸ்ட். எல்லாரும் இந்த யூடியூப் சேனல் வந்து இவர் நம்பியிருக்கோ இல்லையோ, இப்போ மூணு பேர் தான் நம்பியிருக்கு ஓகேவா. அதனால வந்து நான் சாப்பிட்டு போயிடுறேன், நான் விளையாட போகிறேன், சாப்பிட்டு பால் இருக்கிறீங்க சொல்லுங்க. அவருக்கு தேவை அதுதான். சூப்பர். Bye.